நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்தான் பேசலாம். சார், இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் வந்து மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? கொள்கைன்னு சொன்னதல்ல, இரு கண்கள்னு சொல்லுங்க. நாங்கள் அதை ஏற்கல. அது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாத முரண்பாடான அது கூற்று, அது கொள்கை. அது ஒரு குழப்பம். ஒன்று சாம்பார்னு சொல்லணும், இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லணும். கருவாட்டு சாம்பார்னு சொல்லக்கூடாது. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றாவே இருக்க முடியாது. எங்களுக்கு இரு கண்களும் தமிழ் தேசியம்தான். எங்களுக்கு உயிர் கொள்கையே தமிழ் தேசிய கொள்கை தான். திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம், இந்தியத்துக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டது தமிழ் தேசியம். அதில் ரெண்டும் ஒரு தராசில் இரண்டு தட்டுகளாக சமாளத்தில் இருக்க முடியாது. அதனால் அது தமிழ் தேசியத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, தமிழ் தேசியம் என் கண்கள், திராவிடம் எங்கள் புண்கள், அதை போய் ஒன்றாக்க முடியாது. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படி சொல்லி சொல்கிறாரு. கூட்டணிக்கு அழைக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? அது அவங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணுங்கிறவங்க போய் சேரலாம். நாங்கள் தனித்து அதிகாரத்தை கைப்பற்றி எங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது. இப்போ எனக்கு என்னென்ன கனவுன்னு நான் ஏற்கனவே ஆட்சி வரைவில் கொடுத்தேன். இப்போ 26 தேர்தலில் படம் போட்டு காட்டுவேன், எப்படி ஆட்சி நடத்துவேன் பாருங்கள். என் பயணம் என் கால்களில் தான், என் கால்களை நம்பி தான். அதனால் அது சரியாக வராது. அதான் அந்த மாதிரி ஆட்சியில் பங்கு பெறலாம், அங்கே போய் ஒரு அதிகாரத்தில் பங்கு பெறலாம்னு விரும்புகிற கட்சிகள் இணையலாம். அதுவுமே தம்பி இப்போ அழைக்கிறது ஏற்புடையதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் ஏன்னா அவர் வாக்கு எவ்வளவு இருக்குன்னு நிரூபிச்சிட்ட பிறகு அழைக்கிறதா, அந்த அழைப்புக்கு மரியாதை இருக்கும். மற்ற கட்சிகளும் அதை யோசிப்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்க வாக்கை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டணியோடு இருந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் அதிகாரத்தை பெற்றிருக்குது. இப்போ அந்த கட்சியெல்லாம் திருப்பி எந்த கட்சி வரும்? உங்களுக்கு ஒரு 20 விழுக்காடு 30 விழுக்காடு வாக்கு இருக்குதுன்னு நீங்கள் நிரூபித்து காட்டினீங்கன்னா வரும். அவரோட போனால் நம்ம வெல்லலான்னு. இப்போ எத்தனை வாக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாத போது நம்மளை நம்பி யார் வருவா? அதனால் அந்த அழைப்பை நான் பெருசாக எடுத்துக்கல. சார், கொள்கையில் முரண்பாடு இருந்தாலும் கூட ஒரு சில கட்சிகள் வந்து கூட்டணி வைக்க தான் செய்கிறாங்க, அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? நாம் தமிழர் கொள்கையில் உடன்பாடு இல்லைன்னா ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? எதுக்காக கூட்டணி வைக்கிறீங்க சொல்லுங்கள். கொள்கையில் உடன்பாடு இல்லைல்ல, அப்புறம் கூட்டணி வைக்கிறீங்க? கூட்டணிங்கிறதே ஒவ்வொரு கட்சிக்கும் தற்கொலைக்கு சமம் தம்பி. அதுக்கு விஷம் குடிச்சிட்டு படுத்திடலாம். ஏன் உங்கள் தனித்துவத்தை இழந்துடுறீங்க? நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் கோவச்சு பாரு நினச்சா நீங்கள் என்ன பேசுவீங்க? நீங்கள் செய்கிற தவறுக்கெல்லாம் நான் வக்கலத்தை வாங்கி பேசணும், முட்டு கொடுக்கணும். அது ஏற்கிறீங்களா நீங்கள்? அப்புறம் உங்களுடைய தனித்துவத்தை இழந்துருவீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சியை காப்பாற்றணுங்கிறீங்க? கூட்டணி வச்சா தான் கட்சியை காப்பாற்றணுங்கிறீங்க. நான் கேள்வி கேட்குறேன், கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்க? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ நான் கூட்டணி வச்சிக்காமல் தனித்து தனித்து இன்னும் தோற்று போகிறேன். உங்களுக்கு என்ன இழப்பு? எனக்கு பின்னாடி ஒரு தலைமுறை வந்து நின்று என் முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி வந்த எங்கள் ஐயா சீப்பு ஆதித்தனார், எங்கள் கட்சின்னு தோற்றுனார், மாப்போசி, எல்லா தமிழ் தேசிய அரசியலை பேசி பேசி வந்த எங்கள் முன்னோர்கள்லாம் திராவிடத்தில் போய் கரைஞ்சிட்டாங்க. அந்த திராவிட பூதம் தின்னு விழுங்கிருச்சு. இப்போ நான் ஒருத்தன் தான் திராவிடத்தை கொன்று புதைக்கணும்னு வந்திருக்கேன். அப்போ என்னையவா சுதந்திரமாக உடனும்ல நீங்கள்? நீ மறுபடியும் கூட்டணிக்கு போ, கூட்டணிக்கு போனால் தம்பி நீங்கள் உங்கள் மனசான்ற சொல்லுங்க, என் ஒருத்தனுக்கு தான் அவன் பயப்படுவான். நீங்கள் காலையில் இருந்து சாயந்தரம் வரை ராமா ராமான்னு சொல்கிறானே இல்லையோ, முருகா முருகான்னு சொல்கிறானே இல்லையோ, வலையொலிய திறங்க சீமான் சீமான்னு கத்துறானா இல்லையான்னு பாருங்கள். இப்போ தெரியுதா யாருக்கு பயப்படுறான்னு? எதுக்கு நீங்கள் என்னையாவது விட்டு வைங்க தம்பி. இன்னொன்று இருக்குது சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சியை வந்து விமர்சிக்காமல் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா சார்? ஏன்னா நடிகர் விஜய் வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக திமுக அரசை விமர்சித்து பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி நம்ம பார்க்க வேண்டியதாக? நான் பலமுறை இதை பேசியிருக்கேன், அதை அந்த கருத்தை வலியுறுத்தி என் தம்பி பேசியிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். இந்த நிலத்தில் இருக்கிற தீய அரசியலின் தொடக்கம் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதில் இருந்துன்னு சொல்லவே முடியாது. அந்த இடத்துல அண்ணாவின் மறைவுக்கு பிறகு எங்கள் ஐயா நெடுஞ்செழியன்ட்ட ஆட்சி போயிருந்தால் அந்த ஆட்சியின் முறை வேறு. ஒரு கொடுஞ்சனியன்ட்ட சிக்கனனால ஐயா கருணாநிதி என்கிற ஒருவர் அந்த அரியணையில் உட்கார்ந்ததில் இருந்தால் இந்த தீய ஆட்சியின் தீய அரசியலின் தொடக்கமே ஆரம்பிக்குது. வேணால் வரலாற்று பொருள் முழுக்க பாருங்கள். அதுக்கப்புறம்தான் இந்த வஞ்சக, இந்த என்ன சொல்கிறது, இந்த அநாகரிக அரசியல், இந்த பழிக்கு பழி வாங்கிறது, இந்த எல்லா அரசியல், இந்த அநாகரிகங்கள், இந்த கொடுமை எல்லாம் அதுலேருந்து தான் தொடங்குது. இந்த நிலத்தில் இருக்கிற கொடிய அரசியலின் நச்சு மரம் அந்த மரம் தான். அதை வேரோடு நீங்கள் வீழ்த்தாமல் நல்ல அரசியல் வளராது, நல்ல ஆட்சி மலராது. இது வேணால்
அதை அதை வந்து என் தம்பி உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்கள் 10-11 கட்சியாக இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து தனித்துவமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி பார்க்க? அதை வரவேற்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும், தனித்துவம் இருக்கணும். நான் எப்படி கோட்பாடு கொண்டுவேன்னா, இங்கே பாருங்கள், அடுத்தவன் தோல் மேலே ஏறி நான் உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்ற கோட்பாடை கொண்டவன் நான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேடிக்கை பார்ப்பவன் விமர்சிக்கிறவன் விமர்சி கொண்டே இருக்கட்டும், உன்னுடைய பாதையை தனித்து நீ தொடங்கின, நீ தனித்து நில்லு, தனித்துவத்தோடு நில்லு. இதான் என்னுடைய கொள்கை. நீங்கள் எப்போவுமே பாருங்கள், கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை, தனித்து நிற்கிறவனுக்கு தான் துணிவு வீரமும் தேவை. நாங்கள் துணிவு மிக்க வீரனின் மறவனின் பிள்ளைகள், நாங்கள் அப்படி தான் நிற்போம். உங்களுக்கு புரியுதா? காலையில் கூட ஒரு வீர பெரும்பாட்டனுக்கு வணக்கத்தை செலுத்திருந்திருக்கோம். அப்போ இந்த வீர மிக்க முன்னோர்களின் பேரங்கன் நாங்கள் சொல்கிறதுல என்ன மரியாதை இருக்குது? தனித்து தான் சண்டை போடுவேன், சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டை தனித்து தான் போடுவேன்.